நம்ம இந்திய டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீமே வீழ்த்தி அவங்களுக்கு வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட் கிரிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து செமிஃபைனல் மேட்ச் தாங்க நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா தான் ப்ளே பண்ணாங்க. இந்த லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம் தான் பாயிண்ட்ஸ் அப்பில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாங்க. நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக முடிச்சாங்க. அதாவது கடைசி டீம் அதாவது குவாலிஃபை ஆனாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்டாக இருந்தாங்க. ரெண்டாவது பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருந்தாங்க. தேர்ட் பிளேஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் இருந்தாங்க. ஃபோர்த் பிளேஸ்ல தான் நம்ம இந்தியா இருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும் தான் மேட்ச் வந்து போட்டாங்க. இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஓவன் பண்ணது ஆஸ்திரேலியா டீம் தாங்க. டாஸ் ஓவன் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் போலிங் போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் சூஸ் பண்ணாங்க. நம்ம இந்திய டீமை பொறுத்த வரைக்கும் ராபின் உத்தப்பா வந்து செம்மையாக ப்ளே பண்ணிருந்தாரு. 35 பாலுக்கு 65 ரன் அடிச்சு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து யுவராஜ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பங்குக்கு போட்டு பொழந்து எடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் நம்ம யூசுப் பார்த்தா நான் இரஃபான் பார்த்தா ரெண்டு பேர் சேர்ந்து போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. நம்ம ஆஸ்திரேலியா டீமை கிட்டத்தட்ட 12 ஓவருக்கு வெறும் 100 ரன் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க நம்ம இந்தியன் டீம். ஆனால் 20 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 254 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா டீம் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறதே தெரியல. ஏற்கனவே லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மேட்ச் நடக்கும். அதில் வந்து ஆஸ்திரேலியா வந்து 23 ரன் டெஸ்ட்ல மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ செமிஃபைனல் வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்து எப்பவுமே செம்மையாக தான் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் நேற்றைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து போட்டு பழந்து எடுத்துறாங்க நம்ம ஆஸ்திரேலியா டீமை. அது வந்து வெற்றிக்கு முக்கிய காரணமே நம்ம பத்தாம் பிரதர்ஸ் தாங்க. ரெண்டு பேருமே ஆஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருப்பாங்க. அதுவும் பெருசெல்லாம் கிடையாதுங்க. மொத்தமே 5 ஓவர் தான் பிடிச்சிருப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்து. அதுலேயே 100 ரன் கிட்ட அடிச்சிருப்பாங்க. நம்ம ஆஸ்திரேலியா டீமுக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 255 ரன் இருக்கும். ஆனால் ஆஸ்திரேலியா டீம் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 168 மட்டும்தான் அடிப்பாங்க. ஸோ இந்த லீக்ல ரெக்கார்ட் வச்சிருக்கிறது ஆஸ்திரேலியா டீம் தாங்க. 274 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக. அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான். அந்த மேட்ச்ல வந்து பென் டங்க் அண்ட் டேனியல் கிறிஸ்டியன் ரெண்டு பேர் சேர்ந்து போட்டு பலந்து எடுத்திருப்பாங்க. ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மேட்ச்ல டங்க் வந்து 10 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. நம்ம டேன் கிறிஸ்டியன் வந்து பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு 18 ரன் அடிச்சு அவரும் அவுட் ஆயிருப்பாரு. ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 168 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. அதனால நம்ம இந்திய டீம் வந்து பார்த்தீங்கன்னா 86 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இரஃபான் பார்த்தா வந்து கடைசி வரைக்கும் மேட்ச் வந்து கொண்டு போவாருங்க. ஒரே ஓவரில் 25 ரன் அடிச்சு கடைசி ஓவரில் வெறும் 8 ரன் மட்டும் தான் அடிக்க வேண்டியது இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிரெட்லி செம்மையாக போட்டு ஜெயிச்சிருவாங்க. ஆஸ்திரேலியா இப்போ சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நடக்க போகிற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல் மேட்சும் நடக்க போகுது. இந்த மேட்சை நீங்கள் லைவ்ல பார்க்கணும் அப்படின்னா ஃபேன் கோட்ல மட்டும் தாங்க பார்க்க முடியும். சரி ஓகே, இன்னைக்கு நடக்க போகிற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.